சுங்கம் தவிர்த்த சோழனிடம் சங்கம் தவிர்க்க சொல், அப்படி சொன்னது இந்த ரங்கராஜ நந்தி என்று சொல் அப்படின்னு குடுமையை இறுக்கி கட்டிட்டு தசாவதாரம் படத்தில் ஓப்பனிங்கில் கமல் வந்து நிறைய லெங்க்தியான டயலாக்லாம் பேசியிருப்பார். கோதண்டராஜ பெருமாளை நடராஜர் கோயிலில் வச்சே ஆகணும் அப்படின்ட்டு எதிர்த்து சண்டை போடுவார். அதுக்கப்புறம் வந்து அவர் கடல் தூக்கி போட்டுருவாங்க. இப்படிப்பட்ட காட்சிகள்லாம் அந்த படத்தில் வைக்கப்பட்டிருக்கும். ஆக்சுவலாக உண்மையிலேயே வந்து என்ன நடந்துச்சு, கோதண்டராஜ பெருமாளுடைய சிலையோடு சேர்த்து ஒருத்தரை கடலில் தூக்கி போட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து இதில் நம்ம பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கடலில் தூக்கி போட்ட சிலை படத்தோட லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் சீன்ல சுனாமி வரும்பொழுது பக்கத்துல இருக்கும்ல, அந்த சிலை வந்து சுனாமியில் வரல, ஆனால் உண்மையாகவே அந்த சிலை வந்து ஒரு இடத்துல இருக்கு. அந்த சிலை இப்போ எங்க இருக்கு அப்படிங்கிற டீடைலையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு ஃபைன் ஃபாக்ஸ் வித் மீ வீரா. கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் அவர் ஒரு தீர்க்க தரிசிங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாஸ்டடமஸ் மாதிரி இன்றைக்கே சொல்லிடுவாருங்கன்ற மாதிரி நிறைய பேர் வந்து அவரை புகழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அன்பேசுவம் படத்தில் சுனாமிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணார், 2004 சுனாமி வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாலிபான்களுடைய தலைவருடைய பெயர் என்ன, அவர் எப்படி இருப்பார், அவர் ஒரு கண் வந்து சின்னதாக இருக்குன்ற மாதிரிலாம் அப்போயே அவர் விஸ்வரூபம் படத்தில் காமிச்சிருந்தார். இப்போது ரீசெண்டாக என்ன விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படிங்கிறதே வந்து பார்த்தோம். அதையும் கம்பேர் பண்ணி நிறைய பேர் வீடியோலாம் போட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்பொழுது தசாவதாரம் அப்படின்னு ஒரு படம், அந்த படத்தில் நிறைய விஷயங்கள் வந்து கமல் சொல்லியிருப்பார். ஒட்டு மொத்தமாக 10 கேரக்டரில் கமல்ஹாசன் நடிச்சிருப்பார். நிறைய பாராட்டுகளை பெற்ற ஒரு திரைப்படம், கே.எஸ். ரவிக்குமாரோட இயக்கத்தில் வந்த படம். இந்த படத்தில் ஓப்பனிங்கில் வரக்கூடிய இந்த காட்சி, கிறிஸ்தவமும் இஸ்லாமியமும் இந்தியாவுக்கு வருவதற்கு முன்பே 2 சமயங்கள் வந்து அடிச்சுக்கிட்டாங்க, சண்டை போட்டுக்கிட்டாங்க, சைவ சமயமும் வைணவ சமயமும் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு அவர் ஒரு ஹிஸ்ட்ரி ஃப்ளாஷ்பேக் சொல்லுவார். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் கோதண்டராஜ பெருமாளுடைய சிலையை நெப்போலியன் வந்து கடலில் தூக்கி போடுற மாதிரி ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். நெப்போலியனுடைய கதாபாத்திரம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தா 2 குலோத்துங்க சோழனா நெப்போலியன் நடிச்சிருப்பாரு. ஏன் அவர் கடல் தூக்கி போகிறோன்னா, வைணவம் பெருசா சைவம் பெருசா அப்படின்னு ஒரு போட்டி வந்து வைணவத்தை என்றைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என்னால் நமச்சிவாயன்னு சொல்ல முடியாது, நமோ நாராயண தான் சொல்லுவேன் அப்படின்னு அந்த ரங்கராஜ நம்பிங்கிற கதாபாத்திரம் நமோ நாராயணான்னு சொன்னதுனால கோதண்டராஜ பெருமாளுடைய சிலையையும் அந்த சிலை கூட அவரையும் கட்டி கொண்டு போய் பிச்சாவரம் கடலில் போடுற மாதிரி ஒரு காட்சி அமைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பாட்டு ஓப்பன் ஆகி படம் வந்து ரொம்ப பிரம்மாண்டாக போகும். கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது அப்படிங்கிற பாட்டு, வாளி எழுதின பாட்டு. அந்த பாட்டில் வாளி அமைச்சிருக்கக்கூடிய நுணுக்கமான வரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கமல்ஹாசனுடைய வாழ்க்கையையும் அப்படியே வந்து பழங்காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் ஒன்றா இணைச்சி ஒரு கோர்வையாக வந்து கொடுத்துருப்பாரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, சீனிவாசன் அப்படிங்கிறது கமல்ஹாசனுடைய அப்பா பேர், அதுலேயும் வந்து சீனிவாசன் அப்படிங்கிற வரியை வந்து அந்த பாட்டில் வச்சிருப்பாரு. அண்ட் இதில் ஊனக்கண்ணில் பார்த்தால் யாவும் குற்றம்தான், ஞானக்கண்ணால் பார்த்தால் யாவும் சுற்றம்தான் அப்படிங்கிற வரி வந்து இருக்கும். ஸோ ஊனக்கண்ணால் வந்து அந்த சோழன் பார்க்கறதுனால அது குற்றமாக தெரியுது, ஞானக்கண்ணில் அந்த சோழன் பார்த்துருந்தான் அப்படின்னா அது வந்து குற்றமாக தெரியாது, எல்லாரும் வந்து ஒன்று தான், வேற்றுமை ஒற்றுமைங்கிற மாதிரி வேறு மதமாக இருந்தாலும் வேறு சமயமாக இருந்தாலும் அவங்களும் மக்கள் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவனுக்கு ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி அந்த வரி வந்து அமைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு இருந்தோம்னா சரணத்தில், வீர சைவர்கள் முன்னால் எங்கள் வீர வைணவம் தோற்காது அப்படின்னு வாரி எழுதியிருப்பார். அப்புறம் அதே சரணத்தில் கீழே வந்தோம்னா, நாட்டில் உண்டு 1000 ராஜராஜர் தான், ராஜனுக்கு ராஜன் இந்த ரங்கராஜன் தான் அப்படின்னு எழுதியிருப்பார். அதாவது 1000 சோழர்கள் இருந்தாலும் ஏன் ராஜராஜன் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்கிறாருன்னா, இந்த 2 குலோத்துங்க சோழன் வந்து ராஜராஜனுடைய பரம்பரையில் வந்த ஒரு சோழன்ங்கிறதுனால அவனையும் அவர் ராஜராஜர், ராஜாவுக்கெல்லாம் ராஜர் ராஜராஜர் அப்படின்னு சொல்கிறாரு. ராஜாவுக்கே ராஜனான ராஜராஜன் 1000 ராஜராஜனாக வந்தாலும் ரங்கராஜனுக்கு ஒருபடி கீழே தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த வரியை அமைச்சிருப்பார். நாட்டில் உண்டு 1000 ராஜராஜர் தான், ராஜனுக்கு ராஜன் இந்த ரங்கராஜன் தான் அப்படின்னு. அப்புறம், இல்லை என்று சொன்ன பின்பும் இன்றியமையாது, தொல்லை தந்த போதும் எங்கள் தில்லை மாறாது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்கிற மாதிரி ஒரு லைன் இருக்கும். இது காரணம் என்னென்னா, தில்லையில் தான் நடராஜர் இருக்கிறாரு, நடராஜருடைய அந்த கோயிலில் தான் கோவிந்தராஜ பெருமாளும் இருக்கிறாரு. ஸோ கோவிந்தராஜ பெருமாளுடைய சன்னதியும் அதுதான், அதுதான் எங்களுடைய தில்லை, அதை நீங்கள் மாற்றக்கூடாது, இது எந்த காலத்துலையும் மாறாது அப்படிங்கிறத திட்டவட்டமாக சொல்கிற மாதிரி அந்த வரியை அமைச்சிருப்பார். கடலுக்குள்ளே அந்த சிலையும் ரங்கராஜனும் மூழ்கும்போது நீருக்குள்ளே மூழ்கினாலும் நீதி சாகாது, நெஞ்சுக்குள்ளே வாழும் எங்கள் ஜோதி சாகாது அப்படின்னு ஒரு வரி எழுதியிருப்பார்.
கடலுக்குள்ளே சிலை மூழ்கிருச்சு, அதனால் நீதி செத்து போயிடாது. அதே நேரத்தில் எங்கள் நெஞ்சுக்குள்ளே பெருமாள் பெருமாள்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஜோதி என்றைக்குமே அணைஞ்சிடாதுன்னு அங்கே இருக்கக்கூடிய வைணவர்கள் சொல்கிற மாதிரி அந்த வரி வந்து அமைக்கப்பட்டிருக்கும். கடைசியாக, சைவம் என்று பார்த்தால் தெய்வம் தெரியாது, தெய்வம் என்று பார்த்தால் சமயம் கிடையாது அப்படின்னு பாட்டு முடிகிற மாதிரி வந்து இந்த பாட்டை முடிச்சிருப்பாங்க. குறிப்பாக இந்த பாட்டில் அவருடைய காட்சிகள் எப்படி இருக்குன்னா, அந்த குலோத்துங்க சோழன் வந்து மிகவும் ஒரு கொடுங்கோல் அரசன், வைணவத்துக்கு மிகவும் எதிரியாக இருந்த ஒருத்தன் அப்படின்னு காட்டப்பட்டிருக்கோம். அதே நேரத்தில் வைணவர்கள் வந்து எப்படி ஒரு பாவப்பட்ட ஜென்மமாகவும், அதே நேரத்தில் எப்படி பெருமாள் மேலே அதீத பக்தி உள்ளவங்களாகவும் இருந்தாங்க, உறுதியாகவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அந்த ரங்கராஜன் அப்படிங்கிற கமல்ஹாசனுடைய கதாபாத்திரத்துடைய முதுகில் ஊக்கு குத்தி தான், ஊக்கால குத்தி கயத்தில் வந்து தொங்க விடுவாங்க. தொங்க விடும்பொழுது ஒரு பருந்து வந்து உட்காரும், அந்த பருந்தை கூட உட்கார விடாமல் இந்த சோழ மன்னனுடைய ஆட்கள் அம்பு விட்டு அடிக்கிற மாதிரியெல்லாம் காட்சி வச்சுருப்பாங்க. சரி, அதெல்லாமே வந்து நமக்கு சிம்பத்தி கிரியேட் ஆச்சு, பாட்டு நல்லாச்சு, படம் பார்த்தோம், எல்லாமே ஓகே. பட் இப்போ சொல்ல வர்ற விஷயம் அப்படின்னா, அந்த சிலை கூட வந்து ரங்கராஜன் அப்படிங்கிற ஒருத்தரை கட்டி தூக்கி கடலில் போட்டாங்கல்ல, அப்படி போடப்பட்டதுங்கிறது வரலாற்றில் நடக்கலைன்னு வரலாற்று ஆய்வாளர்களும் ஆசிரியர்களும் சொல்கிறாங்க. அப்படி யாரையும் தூக்கி போடல, கடலில் சிலையை தூக்கி போட்டது என்னமோ உண்மைதான், ஆனால் இந்த மாதிரி ஆளை கட்டி எல்லாம் தூக்கி போடல அப்படிங்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சீன் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் வந்து ஒரு லெங்க்தியான ஒரு டயலாக் பேசுவார், அந்த ஃப்ளாஷ்பேக்கை ஓப்பன் பண்ணுவார். அப்படி ஓப்பன் பண்ணும்பொழுது இந்தியாவில் இஸ்லாமியமும் கிறிஸ்தவமும் வர்றதுக்கு முன்னாடியே இரண்டு சமயங்கள் அடிச்சுக்கிட்டது, ஒன்று வைணவம் ஒன்று சைவம் அப்படிம்பாரு. அந்த கூற்றும் பொய்யானது அப்படிங்கிறது தான் இப்போது சொல்லக்கூடிய உண்மை. ஏன்னா இஸ்லாமியம் வர்றதுக்கு முன்னாடியே சைவமும் வைணவமும் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு கமல் சொல்கிறார்ல. ஆக்சுவலாக ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்தில் 1000-1100 காலகட்டங்கள்லேயே இந்தியாவில் இஸ்லாமியர்கள் இருந்தாங்க. அவங்களுடைய பெயர் வந்து சோழர்கள், சோழர்கள்னு அழைக்கப்பட்டாங்க. இப்போ இலங்கையில் வாழக்கூடிய ஒரு பிரிவு இஸ்லாமியர்களுக்கு வந்து சோழர்கள் அப்படின்னு பேர். அந்த சோழர்கள்ங்கிற இஸ்லாமியர்கள் இந்தியாவிலையும் இருந்தாங்க, தமிழ்நாட்டிலையும் இருந்தாங்க. அப்படி இருக்கும்பொழுது கமல்ஹாசன் எப்படி இஸ்லாமியமும் கிறிஸ்தவமும் இந்தியாவுக்குள் வருவதற்கு முன்பே வைணவமும் சைவமும் அடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறது வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க். அதுக்கப்புறம் இந்த சிலையோடு சேர்த்து ஒருத்தரை தூக்கி போட்டாங்க அப்படின்னு இந்த படத்தில் காமிச்சிருக்காங்கல்ல, அது வந்து உண்மை இல்லை அப்படிங்கிறதுக்கு வரலாற்று ஆய்வாளர்கள் சொன்ன சான்று என்னங்கிறத இப்போ நான் உங்கள்ட்ட சொல்கிறேன். தஞ்சை மாமன்னர் ராஜராஜனுடைய வழியில் வந்தவர் தான் இரண்டாம் குலோத்துங்க சோழன். இரண்டாம் குலோத்துங்க சோழனுடைய இன்னொரு பேர் சுங்கம் தவிர்த்த சோழன். ஏன்னா சுங்கவரியை நாட்டில் வந்து நீக்கிட்டோம் அப்படின்னா வணிகம் பெருகும், சீனாவிலிருந்தும் மற்ற நாடுகளிலிருந்தும் வணிகம் பெருகும் அப்படிங்கிறதுக்காக சுங்கவரியை முற்றிலுமாக நீக்கி இந்தியாவில் மற்ற நாடுகளோட சேர்ந்து வணிகத்தை பெருக்கினர் அப்படிங்கிற பெருமை வந்து இந்த இரண்டாம் குலோத்துங்க சோழனுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் குலோத்துங்க சோழனுக்கு கிருமிகண்ட சோழன் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. ஆனால் இந்த இரண்டாம் குலோத்துங்க சோழனுக்கு கிருமிகண்ட சோழன் அப்படிங்கிற பேர் ஏன் வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக சரியான ஆதாரங்கள் இதுவரைக்கும் கிடைக்கலன்னு சொல்லப்படுது. இந்த இரண்டாம் குலோத்துங்க சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிறந்திருந்தாலும் சிதம்பரமான தில்லையில் தான் அவர் தன்னுடைய தலைநகரத்தை நிறுவி ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அப்படி ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்பொழுது 11ஆம் நூற்றாண்டில் தான் இந்த பெருமாள் சிலை கடலில் வீசப்படக்கூடிய நிகழ்வுங்கிறது நடக்குது. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, நந்திவர்ம பல்லவ மன்னன் 8ஆம் நூற்றாண்டில் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பெருமாள் சிலையை வச்சு பிரதிஷ்டை பண்ணுறாரு, வழிபடுறாரு, வணங்குறாரு. அந்த பெருமாள் சிலை அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. இரண்டாம் குலோத்துங்க சோழன் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி காலத்திலேயே சைவர்களுடைய முழு கட்டுப்பாட்டில் தான் இந்த நடராஜர் கோயில் இருந்திருக்கு. வைணவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த நடராஜர் கோயில் வரணும் அப்படின்னு ராமானுஜர் முயற்சி எடுக்கிறாரு. அந்த முயற்சிக்கு பிறகுதான் அதனால கோபம் அடைஞ்ச இரண்டாம் குலோத்துங்க சோழன் அவருக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தினார் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ராமானுஜர் இந்த மாதிரி சில உள்வேளைகள்லாம் பார்க்கிறாரு அப்படிங்கிறது இரண்டாம் குலோத்துங்க சோழனுக்கு தெரிய வருது. அதுக்கு பிறகு கோவிலை சம்பந்தப்படுத்தி குந்தகம் விளைவிக்கிறவங்க, அமைதிக்கு களங்கம் ஏற்படுத்துகிற யாரும் வந்து இந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது, அவங்கள வந்து அடித்து வெளியே அனுப்பணும் அப்படின்னு குலோத்துங்க சோழன் திட்டம் போட்டு அவருடைய சகாக்களுக்கு உத்தரவிடுறாரு. அதுக்கு பிறகு ராமானுஜரை தேடி சோழனுடைய படை வீரர்கள் வந்து அழைகிறாங்க. இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணுற ராமானுஜர் தப்பிச்சு மைசூருக்கு ஓடிடுறாராம். ராமானுஜருக்கு எதிராக இரண்டாம் குலோத்துங்கன் திட்டம் தீட்டின பிறகு ராமானுஜருடைய முக்கிய சீடர்களாக இருக்கிற கூரத்தாழ்வானும் ஆண்டானும் இந்த குலோத்துங்கனுடைய அவைக்கு போகிறாங்க. அவைக்கு போயிட்டு விஷ்ணுவை வந்து புகழ்ந்து பயங்கரமாக பாட்டு பாடுறாங்க. விஷ்ணு தான் மிகப்பெரிய கடவுள், விஷ்ணு தான் சிறந்த கடவுள், சிவன் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி பாட்டு பாடுறாங்க. ஏன்னா இரண்டாம் குலோத்துங்கன் சைவ சமயத்தில் அதீத நம்பிக்கை வச்சிருந்த ஒரு அரசர், சிவன் மேலே அதிகமாக பற்று கொண்டிருந்த ஒரு அரசர், அதனால விஷ்ணு தான் பெரிய கடவுள் அப்படின்னு புகழ்ந்து பாடினது இரண்டாம் குலோத்துங்கனுக்கு பிடிக்கல. அப்படி குலோத்துங்கனை வெறுப்பேற்றினதுனால
அந்த கூரத்தாழ்வானுக்கும் ஆண்டானுக்கும் கண்ண தோன்றத்துக்கு உத்தரவிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு பிறகுதான் அங்க இருந்த கோதண்டராஜ பெருமாளுடைய சிலையை பெயர்த்து எடுத்து பிச்சாவரம் கடல்ல கொண்டு போய் வீசறதுக்கு குலோத்துங்கன் உத்தரவிட்டிருக்காரு. அதுக்கு பிறகுதான் அந்த சிலை கடல்ல விடப்படக்கூடிய நிகழ்வு நடந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அந்த சிலை வந்து கொஞ்சம் சிதிலமடைஞ்சு இருந்ததாகவும், இந்த மாதிரி சிதிலமடையக்கூடிய சிலைகளை கடல்ல தூக்கி போடுறதுங்கிறது அந்த காலகட்டத்தில் இயல்பான ஒரு நிகழ்வு, ஆனா அதை வைணவர்களுக்கு எதிரான சதி செயல் அப்படின்னு பில்டப் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அந்த கடல்ல சிலை வீசப்பட்டது கூட சேர்த்து யாரையும் கட்டியெல்லாம் வந்து கடலுக்குள்ள தூக்கி போடல, வெறும் சிலையை மட்டும்தான் கடல்ல தூக்கி போடுறாங்க. அப்படி வீசப்பட்ட சிலையை சில மாதங்களுக்கு பிறகு வைணவர்கள் வந்து மீட்டு கொண்டு வந்துடுறாங்க. ஆனா மீட்டு கொண்டு வந்த சிலையை அந்த ஊர்ல வைக்கிறதுக்கு, சிலையில வைக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு பயம் வருது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சிலையை அவங்க திருப்பதிக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. திருப்பதிக்கு அந்த சிலை போன பிறகு அந்த தகவல் கிடைச்சு மைசூர்ல இருந்த ராமானுஜரும் அங்க வந்து அந்த சிலையை திருப்பதியுடைய அடிவாரத்தில் வச்சு பிரதிஷ்ட பண்ணாராம். அப்போதைய திருப்பதி மன்னர் யாதவ ராஜாவுடைய உதவியால இந்த சிலையை திருப்பதி அடிவாரத்தில் வச்சு அவர் பிரதிஷ்ட பண்றாரு. அப்படி திருப்பதி மன்னருடைய உதவியால ராமானுஜர் பிரதிஷ்ட செஞ்ச அந்த கோவிந்தராஜ பெருமாள் சிலை இப்போ கீழ்த்திருப்பதில் இருக்கு. சிலையை அங்கே பிரதிஷ்ட பண்ண பிறகு கோவிந்தராஜ பெருமாளுக்காக ஒரு தனி கோயிலை உருவாக்குறாங்க. அந்த கோவில் தான் இன்னைக்கும் கீழ்த்திருப்பதில் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் கீழ்த்திருப்பதில் இருக்கிறது தில்லையிலிருந்து பெயர்த்து எடுக்கப்பட்ட அந்த கோவிந்தராஜ பெருமாள் சிலை தான். அதுக்கு பிறகு தில்லையில் இருந்த சிலை இல்லை, தில்லையில் இருந்த சிலை தான் திருப்பதிக்கு வந்துருச்சு. அதற்கு பிறகு சில தீட்சிதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, சோழனுடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு தில்லை நடராஜர் கோயிலில் கோவிந்தராஜ பெருமாளுடைய சிலையை வந்து நிறுவினாங்களாம். அதாவது நடராஜருடைய நடனத்தை பெருமாள் ரசிக்கிற மாதிரி, பார்த்து ரசிக்கிற மாதிரி, சயன குளத்தில் இருக்கிற மாதிரியான சிலை வந்து பெருமாளுடைய சிலை இன்னைக்கு வரைக்கும் தில்லை நடராஜர் கோயிலில் இருக்கு. அது பிற்காலத்தில் வந்து நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சோழருடைய ஆட்சி காலத்தில் சைவமும் இருந்தது, வைணவமும் இருந்தது, பௌத்த சமயமும் இந்தியாவில் இருந்தது. அப்படி இருந்த பொழுது சமய நல்லிணக்கத்தோடு தான் எல்லா அரசர்களுமே வந்து செயல்பட்டாங்க. அதில் கொஞ்சம் வித்தியாசமாக மாறுபட்ட விதமாக இரண்டாம் குலோத்துங்க மட்டும் சைவ சமயத்து மேலே அதீதமாக பற்று கொண்டதுனால இப்படி சில விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்தது அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பிற்காலத்தில் வரக்கூடிய சந்ததியர்கள் ராமானுஜரை ஒரு புரட்சியாளராகவும் ஒரு சீர்திருத்தவாதியாகவும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வைணவர்கள் சில கதைகளை புனைஞ்சி வச்சுருந்தாங்க. அப்படி புனையப்பட்ட கதைகளால் தான் ராமானுஜர் வந்து ரொம்ப குடும்பப்படுத்தப்பட்டார், துன்பப்படுத்தப்பட்டார், அவர் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. இரண்டாம் குலோத்துங்க சோழன் கிருமி கண்ட சோழன் அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒன்று வந்து இரண்டாம் குலோத்துங்க சோழன் இறக்கும் பொழுது நோய்வாய்ப்பட்டு இறந்ததாகவும், அதனால கிருமி தாக்கி அவர் இறந்துட்டார், ஸோ கிருமி கண்ட சோழன் சொல்லப்பட்டதாகவும் ஒரு வரலாறு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, சைவத்துக்கு எதிராக இருந்த வைணவர்களுடைய ஒரே எதிரியா இந்த இரண்டாம் குலோத்துங்கன் இருந்ததுனால அவங்க இவரை வந்து ஒரு கிருமி மாதிரி பார்த்தாங்க, அதனால கிருமி கண்ட சோழன்கிற பெயர் இவருக்கு வந்ததாகவும் ஒரு கதை சொல்லப்படுது. ஸோ தில்லையில பெயர்த்திருக்கப்பட்ட சிலை அடுத்தது தீன் ஆரம்பிக்கக்கூடிய திருப்பதியெல்லாம் போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறதுனால அதை பற்றி எந்த குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம். அதனால திருப்பதி போகும்பொழுது கோவிந்தராஜ பெருமாளையும் பார்த்துட்டு நம்ம ஊர்லேருந்து வந்தவர் தானே நீங்கள் அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியும் ப்ரீமியம் சப்ஸ்கிரைபரும் இருக்கிற எல்லாருக்கும் கூடான கூடிய நன்றிகள். அண்ட் காவேரி நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.